வழிபாட்டு தலங்களும் பிரச்சாரங்களும் செய்யக்கூடாது என்று அரசு ஆணை இருக்கின்றது. அதே மீறி யாரும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி எங்க குடும்ப சொத்து தம்பி சுடர்சிங்கருடைய தாத்தாவுடைய கல்லற தோட்டத்தில் பூஜை பண்ணணும்னா கூட விசாரிக்கக்கூடிய காவல்துறை இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அங்க வந்து இதை கேட்கக்கூடிய போலீஸ் கட்டுமான பணி இருக்கக்கூடிய இந்த செட்டுக்குள்ளாலே இந்த கட்டிட பகுதிக்கு உட்பட்ட காவல்துறையால் அரசு ஆணைப்படி போட்டு தடை செய்யப்பட்டு அங்க எதுவுமே செய்யக்கூடாது சொல்லி இருக்கக்கூடிய உத்தரவாதம் சொல்லியது மட்டுமல்லாமல், கிறிஸ்தவருக்கு தரப்பிலே நாங்கள் இன்னும் செய்ய மாட்டோம் சொல்லி உத்தரவாதம் சொன்ன பகுதியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரோ, அதுக்கு பிறகு நடிஜலஜன அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருந்தகைகள் போன் பண்ணி பிரஷர் கொடுத்தாரோ, இவங்க சொன்னாங்க அவங்க கேட்டாங்க இவங்க வந்தாங்க பார்த்தாங்க நடத்துறாங்க, அவங்க போலீஸுக்கு என்ன வராங்க? அவங்க போலீஸுக்கு என்ன வேலை நடக்குது? இப்படிப்பட்ட செயல்களை செய்வதன் மூலமாக இந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடக்க போகுது? அதுக்கு மேல ஒரு கோட்டம் இந்த பகுதியில் செய்யக்கூடாது பகுதியில் செய்தது மட்டுமில்லாமல், அன்னைக்கு சொன்னாங்க என்ன பண்றதுக்கு நீங்க இது நடந்து போச்சு நாங்கள் எதிர்பார்க்கல, எம்எல்ஏ வந்து இப்படி அத்துமீறி செய்திருக்காரு என்று சொல்லி எங்ககிட்ட மறைமுகமாக தலைய முடிக்கு பேசுகிறேன். பிரச்சாரம் நடத்தக்கூடிய மத போதகம் நடத்தக்கூடிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கண்கள் காவல் நிலையத்துறை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையை தொடர்ந்தால் என்னாலும் இந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். விசாரிக்குது கோயில் அவன் உடைச்சது உண்மை, அதுக்கப்புறம் கேட்டாச்சுன்னு இவன் மாறி மாறி மச்சான மச்சான அடி வச்சது உண்மை, மறுநாள் இந்த கம்பளைண்ட் கொடுத்த பாத்தி ராஜகுமார் சொல்லக்கூடிய பையன் அவனுக்கு என்ன சொன்னாச்சா, சட்டத்துக்கு பிடி கிடைக்காத அளவுல ஜாமீன் வர முடியாத அடிக்கடி செல்போன் சொல்றாரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாரு, பெட்டிஷன் அனுப்புறாரு, வாட்ஸ்அப்ல பெட்டிஷன் அனுப்புறாரு, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அனுப்புறாரு, என்ன பண்ணாலும் நாங்க எஃப்ஐஆர் போட்டுதான் தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா அவன் நல்ல பைசா செலவாக்குறான், வசதி உள்ள பயன்பெல்லாம் போலீஸ் தேவையா? மரியாதைக்குரிய அதிகாரிகளுக்கு முன்னால் எப்பவும் பார்க்கக்கூடிய முயஞ்சி முள்ள பேச்சுக்கு எனக்கும் சங்கடமா இருக்கு. நாளை இப்ப ரொம்ப பயத்தில் போயிருந்தீங்க, இப்படி எல்லாம் பேட்டி என்ன பார்க்கணும்னு என கேட்பாங்க. இதெல்லாம் பழைய வரலாறு நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட காவல்துறை நிலையை புரிந்து கொள்ள சொல்லுகின்ற நேரத்தில் நாங்கள் ஒண்ணு சொல்றோம், நல்லவன் நரேந்திர மோடியின் ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் உங்களை மிரட்டுவதற்கு சொல்லப்படவில்லை. உலக தலைவர் நரேந்திர மோடியின் ஆட்சி என்று மக்கள் நாடு முழுக்க ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை அதில்லை இதில்லை என்று சொன்னவன் எல்லாம் எங்கெல்லாமோ போயிட்டான், ஒவ்வொரு மாநிலமாக வந்து கொண்டிருக்கின்றது. பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி வசம் வர வந்து கொண்டிருக்கிற மக்களா விரும்பி வாக்களிக்கின்றார்கள். கேட்டாச்சுலாம் ஓட்டு பட்டியலில் போட்டு போட்டு போட்டாங்க, ஓட்டு பட்டியல திருத்தி போட்டா எல்லாம் என்னென்ன எது குத்துனாலும் தாமரை இல்லாம தான். தமிழ்நாட்டிலே அதே ஓட்டு பட்டியல மத்திய அரசு தான் அரைச்சி போட்டிருந்தது. என்ன என்ன ஆச்சு இதுல தாமரையும் சூரியனும் ஒண்ணு போல இருந்து ஓட்டிட்டு உள்ளது. இது கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு பார்த்தா யாரு
கேட்க வந்தது இன்னும் பயமா இருக்கு தம்பி தம்பி என்ன ஜெயபிரகாஷ் அமைதியான முறையில் இவர் நம்ம ஆளு விடியல் அவர் புதுசாக ஒரு சட்டி கொண்டு வருவா ஒன்றி அரைச்சான் மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டாராம் மத்திய அரசுன்னு நரேந்திர மோடியை கூட இவர் சின்னவர் ஆகிட்டு வரான் இவர் பெரியவர் என்ன அடிக்கடி வெளிநாட்டுகள்லாம் போறாரு வியாபாரம் பண்றாரு நரேந்திர மோடி போனா ஷூட்டு போட்டுட்டு போறாரு இவர் எதுக்கு போறாரு பிளைட் ஏறான் ஒன்றே நான் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் போறாரா எதுக்கு போறாரு சொல்ல மாட்டோம் அது சொல்லப்படாது விளக்கத்து சொன்னா இதுக்கு கேஸ் வந்துடும் கேஸ் போடுங்க பரவாயில்ல இவருடைய அசிங்கம் என்னன்னா இப்போ சொத்து வரிய கூட்டுறார் சொத்து வரிய ஏன் கூட்டுறேன் கேட்டா மத்திய அரசு அமைச்சர்கள் அவளை கூட்டுறான் நரேந்திர மோடி சொல்லினு கேட்க மாட்டேன் நரேந்திர மோடி கேட்க மாட்டாராம் இவ சொத்து வரி கூட்டுறோம் நரேந்திர மோடி சொல்லி கூட்டுறாராம் சரி நல்ல செல்லுவழி அந்த விஷயத்துல கட்டிக்காரனா இருக்கா சொத்து வரி கூட்டி போச்சுன்னு சொன்னான் அடுத்து கேட்டா அடா 5 லட்சம் கேட்டவனே இதைத்தான் நம்ம ஆளு பிரகாஷம் தம்பி அங்க பேசினாரு அடா மானம் கேட்டவனே இதெல்லாம் சொல்லுங்க தேர்தல் நேரத்தில் என்னெல்லாம சொன்னிய தாய்மார்களுக்கு எல்லாம் பையா கொடுத்தீங்கன்னா எடப்பாடி என்ன 2500 ரூபாய் கொடுத்த நேரத்தில் சொன்னா போனாலும் தேவையாது மக்களுக்கு தேவையாது 5000 மாட்டு கொடுக்கணும் சொன்னா நம்ம மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தான் விடியல் விடிஞ்சிட்டு இருக்கு விடியல் வந்தவன 5000 கிடைச்சோம் சொல்லையா கிடைச்சோம்னு குத்தோன்னு வித்துறாங்க எங்க மக்கள் 5000 வந்துட்டு இருக்கேன்னு குத்துல எல்லாம் தேடிட்டே இருக்கான் எங்கயா போச்சு எங்கயா போச்சு 5000 காணலையே அந்த பாவி தந்த 2500 ரூபாயும் காணலையே 1000 தருவேன் இப்ப சொல்லி இருக்காரு எங்க இருந்தாரு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காராம் டாஸ் பாருங்க வேலை ஒண்ணு கிட்ட ஆக்கிட்டாராம் இந்த நிலையில இருக்கக்கூடியவர் சொத்து வரிய கூட்டுறாருன்னா சொல்லுவது எதுக்கு நான் மத்திய அரசு காரணம்னு சொல்றாரு மத்திய அரசு காரணம்னு சொன்னா இப்படிப்பட்ட முட்டாத்தனமா பேசினவன் இதை செய்தாங்க எங்கால மேடையில பேசினா அவரை பிடிச்சி கேஸ் போட்டு விட்டான் கேஸ் போட்டா ஏன் கேட்டேன்னு சொல்லிட்டு தட்டி கேட்டாச்சுன்னா அதுக்கு கேஸ் போடுவான் இதுக்காக காவல்துறையினுடைய அதிகாரிகள் காவல்துறை ஆகா இப்பதான் தெரியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய அரசு துவக்க காலத்துல சொல்லுவாங்க சாதாரணமான கலைஞர் எது எடுத்தாலும் லாகாய என்னன்னா காவல்துறை லாகாய கைக்குள்ளே வச்சிருப்பாரு அப்படின்னு ஏன்னா அப்பதான் கண்ட்ரோல்ல நிப்பாரு நம்ம சொல்லிய மாதிரி போலீஸ் கேட்கணும் அப்பதான் எனக்கு தோணுது அதுக்கு அப்ப இப்பதான் தெரியுது ஓகோ ஸ்டாலின் சொன்ன உடனே கேட்கணும் ஸ்டாலின் சொன்னா கேட்கறதுக்கு வேண்டிதான் போலீஸ் நான் கூர்மையை பார்த்தா போலீஸுக்கு தொப்பி கடையில சூரியன் தெரியும் போல இருக்கு என் கண்ணில் உள்ள குழப்பம் தான் போல இருக்கு இந்த மாதிரி என்னென்ன காவல்துறை நிலைப்பாடு இருக்கும்போது இந்த காவல்துறைக்கு ஞாபகத்துக்கு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது கொஞ்ச நாளைக்கு முன்ன டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா ஐயோ கொல்றாங்க கொல்றாங்க கொல்றாங்கன்னு ஒரு சத்தம் போலீஸ் விசாரணைக்கு பிடிச்ச போனவன காலாகாலமா போலீஸ் கையில சுமத்திருந்த போலீஸை அடக்கி போலீஸை பாக்கெட்டு உள்ள வச்சுட்டு இருந்த ஆணவ செயல செய்து தமிழ்நாடு முழுக்க எனக்கு தமிழுக்கு தலைவனாய் தமிழ் இனத்துக்கு தலைவனாய் தமிழை கண்டுபிடிச்சவனாய் தமிழ் அகராதியை கண்டுபிடிச்சவனாய் திருக்குறளை கண்டுபிடிச்சவனாய் திருவள்ளுவருக்கு பேர் வரட்டவன் மரியாதைக்கு விட்டு விட்டேன் பாரதியார் கவிதைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாய் பாரதியாருக்கு பேர் வரட்டவன் கொண்டு விட்டேன் ஏன்னா தமிழ் உள்ள வார்த்தை அத்தனையும் கண்டுபிடிச்ச தமிழ் இன தலைவரே அவரு அதனால தமிழகம் அவனுக்கு அடிமை அந்த தலைவரும் சொன்னாரு கொள்றாங்கோ கொள்றாங்கோன்னு இதே காவல்துறை நினைச்சிருக்கணும் நாளை நாளைய விடியல் எப்படி இருக்குன்னு தெரியாது மக்கள் திருந்தி கொண்டிருக்கின்றார்கள் மதத்தின் பேரில் அசிங்கப்பான சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னா மதவாத கட்சிகள் போடுறாங்க பிஜேபி ஜெயிச்சிருந்தா சர்ச்சை திறக்க விட மாட்டாங்கன்னு சொன்னா பிஜேபி ஜெயிச்சிருந்தா மசூதிக்கு போக முடியாதுன்னு சொன்னா எல்லாம் சொல்ல முடியல மசூதிக்கு போக முடியாதுன்னு சொன்னா பிஜேபி வந்தனால்தான் முத்தலாக்க சட்டத்தை கொண்டு வந்தது இஸ்லாமிய சகோதரிகள் இன்றைக்கு ஓஹோ வந்து சுவிசமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சி வந்து மொட்டை வந்து கொண்டிருக்கின்றார்கள் மணிப்பூர் மேகாலயா மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆட்சி கிறிஸ்தவ காட்சி என்று சொல்லிக் கொண்டு சொன்னி அம்மாவுடைய கையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டு சாம்ராஜ்யங்கள் எல்லாம் நரேந்திர மோடி கையில் வந்து கொண்டிருக்கின்றது அவன் எல்லாம் வந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல உலக நாடுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் சிவப்பு கம்பளம் விட்டு வெடித்து நரேந்திர மோடியை உலக